సత్యనామరా సంద్రకులం సంద్రకులం సంద్రకులత్తల పరింది పరింది ఓయ్ ఓయ్ ఇవుడి అన్నాడసల కుడియ మున్న యారే ధర్మచంద్రమూర్తి ధర్మచంద్రమూర్తి కోడానంద కోటి విట్ట ఆమా ఎప్పడి అంద కోట యారం దాండ మాట కోట కోట దాండ మాటయా సన్న సొల్ల మాట 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 కోట కోట దాండ మాట మాట ఇప్పుడు సల కుడియ अंदकन्नन मगन दुर्योधनन திருதராட்டிய அண்ணவருக்கு பெற்றவங்க 100 பேர்கள் சோத்துக்கு கெதி கெட்ட நாயே பெரும்பூலன்னு பெரும்பூங்கள் நினைக்கி வாயன்னு மாதிரி ஆயிருச்சு போய் எப்பறா ஏண்டா அவனோ பா அந்த கண்ண மகன் ஏய் என்ன தல என் பெரியப்பா மகன் அப்படி பேசாதரான்றா அம்மா இருந்தாலும் டேய் ஓய் ஒரு பங்காளி பாசம் எதிரியா இருந்தாலும் எங்க குருசேத்திர மேடைக்கு வந்தானா எதிரி எதிரி இருந்தாலும் அத போறான் பாரு போறான் யாரு ஏன் பங்காளி நாளைக்கு அங்கட்ட சண்டைக்கு வந்தா வர போறான் வர போறான் வந்து அங்க பேசிக்கலாம் பேசிக்கலாம் இப்ப போனா போட்டோம் போட்டோம் இல்லையா சொல்ல மாட்டீங்க நெல்ல எண்ணெய் நெல்ல எண்ணெய் நெல்ல எண்ணெய்டா எண்ணெய் அப்படி இருக்கின போது போது எப்படி என்றால் எப்படி என்றால் ரகுமா மாளிகை கட்டி ஆமா ரோசரண்ட மந்திரியை விட்டு விட்டு தீயருக்கு வைத்தான் துரியோதனன் துரியோதனன் அப்பா 12 மணி ஜாமத்துல அரக்குமா மாளிகை கட்டி எங்களை விருந்துக்குண்ட வர சொல்லி அதுல என்ன பண்ணா எங்களை உள்ள தள்ளி ஓ ஓ ஓ வச்சி புரோசரண்ட மந்திரியை விட்டு தீயருக்கு வச்சான் ஆஹா இந்த மூங்கில் சரவெத்தி கந்தகம் வெடி உப்பு உப்பு கிளிஞ்சல் இதெல்லாம் வச்சி இதெல்லாம் வைத்து எங்களை 12 மணி ஜாமத்துல நெருப்பு வைத்தான் துரியோதனன் துரியோதனன் இதெல்லாம் தப்பித்து எங்க போனோம் எங்க போனோம் இடும்பவனம் இடும்பவனம் போனோம் சூரகத்த வழியா போனோம் ஆஹா அப்ப இடும்பவனம் போகின்ற போது இடும்பவனத்திலே பார்த்தா இவனோட நிதிரை கலையாமல் யாரு मड़च धर्मचंद्रमूर्ति ஒரு பையன் போனாலும் பரவாயில்லை நான் அனுப்புறேன்னு சொல்லிக்கின போது எங்க அண்ணனுக்கு அப்ப எத்தனை வயது எத்தனை வயசு 10 வயசு ஆஹா யாருக்கு யாருக்கு பீமனுக்கு
பத்து வயதா இருக்கின்ற போது இந்த ஏழு வண்டியும் இந்த சாதத்தை எடுத்துக்கொண்டு எங்க போனா? எங்க முன்னூட்டு மங்கலத்துக்கு போனா. மலைக்கு போனா. போகின்ற போது இந்த ஏழு வண்டி சாதத்தியம் மூணே உருண்டியா உருட்டி என்ன பண்ணா? என்ன பண்ண? ஒரே வண்டியில போட்டுனேன். அங்க போயிட்டு ஆற்றுக்கரையில் இருக்கின்ற போது ஒரு உண்டியை எடுத்து விழுங்கினான். யாரு? யாரு? பீமா. விழுகின்ற போது ஒரு உண்டையானது உள்ள போனது. யார நினைச்சு முழுங்கணும்? யார நினைச்சு? மாமன் நினைச்சு ஒரு உண்டைய போட்டோம். இன்னொரு உண்டைய அம்மாவை நினைச்சு போட்டோம். இன்னொரு உண்டைய அண்ணன் கூட தர்மச்சந்திர மூர்த்தி நினைச்சு ஒரு உண்டைய போட்டோம். மூன்று பெரிய பலசாலி ஆகிட்டான். அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் முடித்து விட்டு எங்க போனோம்? பாஞ்சாலபுரம் சென்றோம். பாஞ்சாலபுரம் போகின்ற போது அங்க இருக்கக்கூடிய பாஞ்சாலமலை என்ன எக்குவில நாட்டி வச்சான்? மகளாகிய பாஞ்சாலியை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் 54 அரசர்கள் வர வேண்டும். எகுவில்லானது நாட்டி வைத்திருக்கிறேன். இந்த வில்லை வளைத்து சுழலுகின்ற அந்த மச்சத்தை பார்த்து சந்தன கிண்ணத்தில் குறிபார்த்து மேல அடிக்கணும். யார் அடிக்கிறாங்களா உங்களுக்கு? என் மகளாகிய பாஞ்சாலியை திருமணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு நிருபம் எழுதியிருந்தார். இந்த நிருபத்தை பார்த்து பாஞ்சாலபுரம் சென்றோம் போகின்ற போது நான் எப்படி கடைசியாக போயிட்டு குறிப்பாத்து அடிச்சு திருமணம் முடிக்கல போனா 56 நாட்டு அரசர்கள் திருமணம் முடித்து பிறகு எங்க வந்தான்? எங்க? இந்திரபுரசம் வந்தோம். அப்படி வருகின்ற போது அங்கதான் பார்த்தோம் ராஜசேகம் செய்ய வேணும். யாருக்கு? யாருக்கு? தந்தைக்கு. தந்தைக்கு பாண்டமராஜனுக்கு ராஜசேகம் செய்ய வேண்டும். நரகவனில் இருக்கிறார்னு சொல்லி யாரு? நாரதன் சொன்னான். நாரதன் சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டு அண்ணா சொல்லக்கூடிய தர்மச்சந்திர மூர்த்தி சென்றிருந்தேன். தம்பி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். போய் பார்க்கலாமே.